வணக்கம். விராஸ் வாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சி பற்றி பேசுகிறது ஒரு ரொம்ப ஃபேஷன். நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். நம்மளுக்கு எது பற்றி தெரியாத விஷயங்களில் போய் நம்ம பணத்தை முதலீடு பண்ணக்கூடாது. பணம் எங்கே போய் காணா போவோம்னா, நம்ம தெரியாத விஷயங்களில் மற்றவங்க சொல்கிறாங்க. பேராசை ஒன்று, நம்மளோட பேராசையை வந்து டேப் பண்ணி அதிலேருந்து பணத்தை எடுத்து நம்மளை ஏமாத்துறது தான் நிறையா பேர் இந்த ஃபினான்ஸ் செக்டரில் ஏமாத்துறதுக்கு விஷயம். நம்மளோட நிறையா வட்டி வரணும், காசு வந்து டபுள் ஆகணும், ரெண்டு நாளில் பெரிய கோடி சொல்லலாம், என்ன இந்த அவர் ஆனார் இவர் ஆனார் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னா நம்மளுக்கு ஏன் அவை அனுப்பும் நம்ம ஆனால் என்னென்னா, அவர் ஆயிருக்க மாட்டார், நம்ம காசு தான் போகும். அதனால் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கிற இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து FTX-னு ஒரு இது வந்து கொலாப்ஸ் ஆனதில் வந்து எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ் வந்து காணா போச்சு. இப்போ எல்லாமே அடிமாட்டு விலைக்கு வந்துருச்சு. அதனால் மக்கள் இப்போ சுதாரிச்சுக்கிட்டு நான் கை சுட்டாக சொல்ல மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன லாபம் வந்தோன்னா அதை பெருசாக சொல்லிக்கிடுவாங்க. இது சொல்லாமல் இருக்கிறது தான் எவ்வளோ லாஸ்ன்றதை வந்து அசஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு ரீசன். இப்போ இதெல்லாம் போக்குறதுக்கு என்னென்னா, எல்லா கவர்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்த்தோம். எல்லா கண்ட்ரியில் இருக்க கவர்மெண்ட்ஸும் வந்து CDCC சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து டெசிக்னேட்டல் கிரிப்டோ கரன்சி கொண்டு வராங்க. அந்த டிஜிட்டல் கரன்சியில் என்ன ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னா, நீங்கள் சாதாரண கரன்சி நம்ம ரூபா ஒரு ரூபா 2 ரூபா 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா 2000 ரூபா நோட்டில் எல்லாம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எப்படி செல்லுபடியாக நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுவும் இருக்கணும். இது எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்ற பார்ப்போம். December 1st ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு செலக்டட் ஸ்டேட்ஸில் செலக்டட் ஒரு க்ளோஸ் யூஸ்டு குரூப்பில் வந்து செலக்டட் பேங்க்ஸ் வழியாக இதை வந்து பண்ண போகிறாங்க. சரி சார், நம்ம கரன்சிக்கும் இப்போ யூஸ் பண்ணுற கரன்சிக்கும் இந்த டிஜிட்டல் கரன்சிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் வந்து இதோட மதிப்பு வந்து ஒரே மதிப்பு தான். ரெண்டும் வந்து எங்கேயுமே அக்செப்டபிள் ஆகும். ஒன்று வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கஸ்டமர், பர்சன் டு பர்சன், இந்த மாதிரி எதில் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து இவங்க ஹோல்சேல் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க டிஜிட்டல் கரன்சியில். இப்போ ரீட்டெயில் டிஜிட்டல் கரன்சி ரீட்டெயில் அப்படின்னு December 1st வந்து ஒரு பைலட்டாக ப்ராஜெக்டில் வந்து பண்ண போகிறாங்க. இதோட ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்க. இது வந்து இந்த ரிசர்வ் பேங்க்கோட ப்ராமிஸு எல்லாமே இருக்கும். உங்கள் கரன்சி எப்போவுமே வந்து ஒரு வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னா, முதல்ல இப்போ இருக்க விஷயத்தில் என்னென்னா, ஒரு இதை QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது எப்படின்னா, உங்கள் பேங்க்கில் இருக்கிறத வந்து இன்னொரு பேங்க்குக்கு கொண்டு போகும். அந்த யார் விற்கிறாரோ, யார்கிட்ட வந்து நம்ம வாங்குகிறோமோ அவரோட பேங்க் நம்ம அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டு கொண்டு போவோம். இதுதான் இப்போ நடக்கிற விஷயம். இனிமேல் என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு வேலெட் கொடுத்துருவாங்க. அந்த வேலெட்டில் வந்து இந்த பணத்தை வந்து லோட் பண்ணிடுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அந்த பணத்தை லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்களோ சர்வீஸ் வாங்குறீங்களோ அதை போய் அங்கே அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணுறப்ப என்னாகும்னா, உங்கள் வேலெட்லேருந்து உங்கள் பர்ஸ்லேருந்து நீங்கள் காசு எடுத்து கொடுக்குறீங்களே அது மாதிரி அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போகாது, உங்கள் பர்ஸ்லேருந்து போகும், உங்கள் வேலெட்லேருந்து போகும். சரி, ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? ஏன் இப்போ காசு எடுத்து கொடுக்குறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து நம்ம சேஃபாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இதில் என்னென்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ தூரம் வரப்போகுதுன்னு இந்த பைலட் ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். இதில் என்ன சேஃப்டி இருக்குன்னா, உங்கள் கையில் உங்கள் ஃபோனில் இருக்கும், உங்களோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் எதர் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஆறு பின் இல்லாமல் அது போகாது, இல்லைன்னா ஃபேஸ் ரெகனைசேஷன் இல்லாமல் அது பணம் போகாது. நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்கன்றது உங்களுக்கு தெரியும், எந்த அக்கௌண்ட்டுக்கு போகிறதுன்னு தெரியும். ஏன்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போகலாம், உங்கள் கையிலேருந்து போகுது. சரி, இந்த இப்போ நம்ம நார்மல் கரன்சி, அப்போ இந்த கரன்சி எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாமா அப்படின்னா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இது வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். திரும்ப எங்கே பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ இங்கே போய் அப்புறமா நீங்கள் டெபாசிட்டாக மாற்றிக்கலாம். இந்த பேங்க் டெபாசிட்டுக்கும் இந்த வேலெட்டில் இருக்க டெபாசிட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலெட்டில் இருக்க டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. ஆனால் பேங்க்கில் நீங்கள் கொண்டு போட்டிங்கன்னா பேங்க்கில் இப்போ கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, இப்போ கொஞ்சம் கூட வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த வேலெட்டில் இருக்க பணத்துக்கு வந்து கிடைக்காது. ஆனால் இது கூட வேலிடிட்டி, இது ஆர்டினரி கரன்சிக்கு என்னென்ன ப்ராமிஸ் இருக்கோ என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருக்கோ எல்லாமே இதுக்கு உண்டு. இதில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கீமு இதுக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்குறப்ப இது சரியான பெனிஃபிஷரிக்கு எங்கே போய் சேர்ந்து அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்ஸு இதில் வந்து அண்டர்லையிங் அசட் இருக்குது. நீங்கள் கிரிப்டோ கரன்சி மாதிரி இதில் ஆனால் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க, பிளாக்செயின் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து எப்படின்னா, ஒரு அண்டர்லையிங் ப்ராமிஸ் இருக்குது. ஐ ப்ராமிஸ் டு பேன்னு ரிசர்வ் பேங்க்கோட
ஒரு கவர்னரோட ஒரு கையெழுத்து இருக்குது, அவர் உத்தரவாதம் இருக்குது. நீங்கள் சாதாரண நோட்டுக்கு இருக்குது அதே உத்தரவாதம் இருக்குது. ஆனால் கிரிப்டோ கரன்சியில் என்னென்னா உங்களை அண்டர்லைங் அசட் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு பபுள் மாதிரி, பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கா எவ்வளோ இருக்குது, அதை நம்ம டிக் பண்ணுறேன்றான், இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வணங்குறான், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள். இது ரொம்ப ஹைலி டெக்னாலஜிக்கல் இது கிரிப்டோ கரன்சிங்கிறது. பட் இந்த டிஜிட்டல் கரன்சி இப்போ இந்தியாவில் சிடிசிசின்னு சொல்கிறாங்களே, அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. December 1st பைலட் பேசிஸில் கொண்டு வர போகிறாங்க. ப்ராபப்ளி ஜனவரியிலேருந்து புழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். இதில் என்னென்னா நீங்கள் பர்ஸ் எடுத்துகிட்டு போக தேவையில்லை, உங்கள் இ வாலெட்டை எடுத்துகிட்டு போனால் எல்லா இடத்துலையும் இப்போ என்ன இப்போ பூம் பூம் மாடு காசு வாங்குறது கூட QR கோடு வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு வந்துருச்சு. அதனால் நம்ம டிஜிட்டல் இதில் வந்து இந்தியாவில் வந்து பெரிய ஒரு ப்ராக்ரெஸ் இருக்குது. இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.